நம்ம கன்னியாகுமரி பையில கண்ணில் போடுறது வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சரியா கன்னியாகுமரி காரங்களை எப்பவுமே மத்த மாவட்டக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க அந்த பார்வையில கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கும் ஏ என்ன பாச பேசுற கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் பழகிப்பார் பாசம் தெரியும் பகைத்துப்பார் வீரம் புரியும்னு பெருமை பேசிட்டு திட்டவங்க இல்லை இந்த கன்னியாகுமரி சமணல தவறுனா அப்படின்னு மாசா டயலாக் பேசுறவங்களும் இந்த கன்னியாகுமரி கிடையாது கிடையாது அப்புறம் எப்படிப்பட்டவங்க இந்த கன்னியாகுமரியன்ஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சா இவங்க மட்டும் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை சில சமயங்கள்ல ஜெயிக்க வச்சு தான் அவங்க சென்ட்ரல்லயே ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னு நம்புற பிஞ்சு மனசு கொண்ட நஞ்சில்லா நெஞ்சங்கள் தான் இந்த கன்னியாகுமரியன்ஸ் கன்னியாகுமரியன்ஸ் மத்த மாவட்டக்காரங்கள் எல்லாம் ஏன் யூனிக் பீஸா பாக்குறாங்க அதை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் கன்னியாகுமரி மக்களை வந்து விசித்திரமா பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பேசுற வட்டார மொழி தான் நீ வேணும்னா தொட்டுக்கிடுவா

வித்தியாசம் வரும் அதாவது கன்னியாகுமரியில் ஒரு மக்கள் பேசுறதுக்கும் நாகர்கோவில் மக்கள் பேசுறதுக்கும் மார்த்தாண்டத்தில் மக்கள் பேசுறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இந்த ஒரு வார்த்தையால உள்ளூர் மக்களே சில நேரத்தில் குழம்பு போவாங்கன்னா பாத்துக்கோங்க நீ பட்டி அடிச்ச கூட குழப்பம் இல்ல ஏன்னா பட்டி ஜோர சிந்த பாத்திரத்தை நிதான் எடுத்த அதுல நம்மள என்னும் பழஞ்சு குடிப்பேன் பாத்திரம் கொப்பல லேண்டிடுறேன் அப்படி ஒரு வார்த்தையால உள்ளூர் மக்களுக்குள்ள ஒரு போரே நடந்த சம்பவத்தை வந்து எழுத்தாளர் பிரபு தர்மராஜ் வந்து தன்னோட பேஸ்புக் பக்கத்துல கொஞ்ச நாள் முன்னாடி எழுதி இருந்தாரு முதல்ல அதை சொல்றேன் அப்போ ஏன் அந்த பாஷ வந்து யூனிக் பீஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இருந்து போறேன் நானும் போறப்பட நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பைக் ஷோரூமுக்கு வந்து இருந்து ஒரு இளைஞர் வந்து பைக்ல வந்திருக்காரு வந்து எனக்கு பைக்ல கீ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவங்கள்ட்ட சொல்லிருக்காரு அங்க வேலை பாக்குறவங்க கீ வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாப் ஷீட்ல எழுதி சர்வீஸ் எல்லாம் பார்த்து கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்த நாளும் வந்து அதே கம்ப்ளைண்ட்டை திரும்ப சொல்லியிருக்காரு என் வண்டியில கீ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டி அப்ளை பண்ணி அந்த சாவி போடுற கீ செட்டை மொத்தமா மாத்தி கொடுத்து விட்டுருக்காங்க கீரு கீரா அது டயரு போய் திரும்பவும் அதே அடுத்த நாள் வந்து அதே கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னடா இது வம்பா போச்சு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே அவங்க சொந்த காசை போட்டு ஏன்னா வாரண்டி இனிமேல் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த காசை போட்டு அந்த கீ செட்டை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க இதே கம்ப்ளைண்ட்ல திரும்ப வந்து நின்று இன்னைக்கு அங்க பாக்குறவங்க மொத்த பேருக்குமே ஒரு சரியான என்னடா மொத்தத்தையும் இன்னும் அதே கம்ப்ளைண்ட்ல வந்து நிக்கிறாரு கை கலப்பு வம்பு சண்டை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு உடனே நம்ம பைக்கர் இருக்காரு அவர் வந்து நம்ம ஏரியா பயப்பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்காரு கம்பெல்லாம் எடுத்துட்டு கடைக்குள்ள போனதும் கடையோட ஓனர் வந்து பின்னாடி இருக்கிற மதல எட்டி குதிச்சு தப்பிச்சுட்டாரு ஆட்கள் அதாவது வேலை பாக்குற ஆட்கள் எல்லாம் கடைச்ச இடத்துல போய் பதுக்கிட்டாங்களா

அப்படின்னு சொல்லிட்டு ஹானை கை காட்டியிருக்காரு மொத்த சர்வீஸ் சென்டரும் ஷாக்ல உறஞ்சு போய் நின்றுருக்காங்க என்னது அந்த கியா அதுக்கு பேரு ஹான்ல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்டிருப்பார் போல அது கீவங்க அது கீ கீ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு மனசுல ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் வந்து மேனேஜரை பத்தி கேள்வி கேட்டிருக்காரு அரு காரியாத்தா அப்படி வருஷத்துக்கு ஒரு கிறுகிட்ட சிக்கினா சாபி இத்தனைக்கும் அந்த இளைஞர் இருக்கார்ல அவர் படிக்காதவர்லாம் இல்லை அவர் ஒரு இன்ஜினியர் நாகர்கோயில்லேருந்து மார்த்தாண்டா வரைக்கும் ஆறு தடவை பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு ஒரு தடவை கூட அந்த ஹான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் மனுஷன் சர்வீஸ் சென்டர் காரங்களும் ஹான் அடிக்குதான் செக் பண்ணல என்னத்த சர்வீஸ் பண்ணாங்க இதுக்கு பிரபு தர்மராஜ் லாஸ்ட்ல ஒரு லைன் வச்சு முடிச்சிருந்தாரு இப்போதாவது தெரியுதா கன்னியாகுமரி காரங்க வந்து பூவுலகின் உலகின் பூ போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மண்ணு நீ இந்த சம்பவத்தை படிச்சதும் சிரிப்பு அடக்க முடியல எப்பயாவது பைக்கை பார்த்தாலும் ஹான் சவுண்ட் கேட்டாலும் உடனே இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது ஓய் கன்னியாகுமரி என்ன என்னடா கன்னியாகுமரி காரனே கலாயிரியா இது எங்களோட மொழி தெரியுமா அப்படின்னு நீங்க சண்டைக்கு வரக்கூடாது ஏன்னா நானும் நாகர்கோவில் காரணம் E லாங்குவேஜ்ல மட்டும் இல்ல கன்னியாகுமரியன்ஸோட ஃபுட் ஸ்டைலையும் பாதி கேரளா இருக்கும் பாதி தமிழ்நாடு இருக்கும் சக்கரை பொங்கலுக்கும் வடகிரி அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அடிச்சு சொல்றேன் கன்னியாகுமரியில் கிடைக்கிற மாதிரி மீன் டேஸ்ட் வேற எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கிழங்க மயக்கி சால மீன் குழம்பு வச்சு ரெண்டையும் தருவாங்க அதை அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது இருக்கே எச்சு ஊருதுங்க வாரத்துல ஏழு நாள்ல அஞ்சு நாள் மீன் சாப்பாடு தான் இருக்கும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் பீஃபு மட்டன் சிக்கன் இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வச்சிருவாங்க அது போக பக்திமயமா இருக்கக்கூடியவங்க வாரத்துல ஒரு நாள் வெஜ்ஜு சமைப்பாங்க அந்த வெஜ்ஜு சாதாரணம் இல்ல அவியல்னு ஒண்ணு வைப்பாங்க அந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இலையப்பம் உளுந்து குளுக்கட்டேன்னு வீட்லயும் செம்மையான வெரைட்டி காட்டுவாங்க அப்படியே டீ கடை பக்கம் போனோம்னு வைங்க உண்ணியப்பம் பழம்புரின்னு அங்கேயும் வெரைட்டி காட்டுவாங்க அப்புறம் ஒண்ணு சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில கிடைக்கிற மாதிரி ரசவடை டேஸ்ட் வேற எந்த ஊர்லயும் கிடைக்காது இட்லி தோசை இது கூடலாம் அந்த ரசவடைய பொடிச்சு போட்டு அப்படி எடுத்து அள்ளி சாப்பிட்டோம்னு வைங்க தேவாமிருதம் மொத்தத்துல இந்த போறப்பு தான் சாப்பிட வாழ்றவங்க இந்த கன்னியாகுமரி கடல் ஆறு ஏரி குளம் குட்டன்னு எல்லா டைப் நீர்நிலைகளும் இருக்கு அதே மாதிரி மாப்பளம் வாழை நெல்லுன்னு எல்லா விதமான பொருட்களும் கன்னியாகுமரி விளையும் அதாவது கேரளா வந்து கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற கடவுளின் குட்டி தேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னியாகுமரியில இருந்து கேரளா பாடுற வரைக்கும் கடற்கரை வழியாவும் நீங்க பயணம் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி கன்னியாகுமரி இருந்து கேரளா பாடர் வரைக்கும் ரெண்டு பக்கமும் இயற்கை காட்சிகள் நிறைய பச்சை பசேல்னு வழியாகவும் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு போகலாம் ரெண்டு வழிலையுமே நீங்கள் எந்த வழியில போனாலுமே செம்மையா அந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணலாம் கன்னியாகுமரினு சொன்னதும் நமக்கு கன்னியாகுமரி பீச்சு பகவதி அம்மன் கோயில் சுசீந்திரம் கோயில் அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம் இதெல்லாம் தான் நமக்கு டக்குனு ஞாபகம் வரும் ஆனால் இதெல்லாம் தவிர்த்து பேச்சுப்பாறை கீரிப்பாறை பத்துக்காணி காளிகேசம்னு கன்னியாகுமரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது அடுத்த தடவை போனீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் பாஷை லேண்ட்ஸ்கேப்பு ஃபுட் ஹேபிட்னு எல்லா விஷயங்களுமே மற்ற மாநிலங்கள்ல இருந்து கன்னியாகுமரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். எடுகாமெட்ரஞ்சிலிட்டி. அப்படியே அப்பா அப்ப நான் சொல்லிய களுங்க. ஊണ്ടാக்கி விட்டா போदाது. திருளாடை பொம்போ 30% நிறைய பர்ச்சேசி பைசா அந்த இவன் காலநிலை கூட மற்ற மாநிலங்கள்ல இருந்து கன்னியாகுமரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் கன்னியாகுமரி காரங்களை யூனிக் பேசணும் கன்னியாகுமரி மாவட்டத்தை யூனிக் மாவட்டம் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். மற்றவேன மமுடிட்டனமே கன்னியாகுமரி காரங்க கிட்ட நீங்க யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல பல வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நோ சோசியல் மீடியா பேஜஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எவர்கீன நிறைய கண்டென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு நோ ட்ரெண்ட்ஸ் பேஜ்ல இருக்கு அந்த பேஜையும் விசிட் பண்ணி வச்சுக்கோங்க